எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்லேயே சூப்பராக ஒரு மினியேச்சர் கேம் செட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கேலண்டர் அட்டை எடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். ஒயிட் பேப்பரில் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த கேலண்டர் கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா அதோடைய ஒரு பகுதியில் பாதியாக நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பேப்பர் எடுத்து அதுலேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற போர்ஷனையும் அப்படியே கவர் பண்ணி மூடிடலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேரட் கிரீன் இல்லை டார்க் கிரீன் எந்த கலரில் உங்ககிட்ட கிரீன் கலர் இருக்கோ அந்த கிரீன் கலர் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த மாதிரி சோப் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த குட்டி பாக்ஸ், அந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அதோட சைடில் இந்த மாதிரி ஈக்குவல் ஹாஃபாக பிரிங்க. ஸோ சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். இதே மாதிரி கீழையும் அங்கே அந்த சைடில் அழகாக நம்ம சிசர் வச்சு ஹாஃபாக கட் பண்ணுறோம். கட் பண்ணோன்னா ரெண்டு போர்ஷனாக நமக்கு இது கிடச்சிடும். இந்த ரெண்டு போர்ஷனில் நம்ம பண்ண போகிறது தான் இந்த கிராஃப்டில் முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த சோப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பிட்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோன்னா நாலு கார்னர்ஸ்லையும் இருக்கிறத கட் பண்ணிடணும். ஸோ ரெண்டுத்துலையுமே இதே மாதிரியே நாலு கார்னர்ஸில் இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது எடுத்துட்டோன்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டியது தான் நான் சொன்ன மாதிரி முக்கியமான ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட சென்டரில் எல்லா பக்கத்துல இருந்தும் 0.5 சென்டிமீட்டர் அதாவது ஹாஃப் சென்டிமீட்டருக்கு நம்ம இந்த மாதிரி ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம் சரிங்களா. ஸோ ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த நடுவில் இருக்கிற போர்ஷன் இருக்கு இல்லையா அதை அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா துண்டு துண்டாக இந்த குவில்லிங்க்கெலாம் நம்ம எப்படி பேப்பர் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரியே நீங்கள் A4 ஷீட் இல்லை நார்மல் ஒயிட் பேப்பர் இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அந்த சோப்பு டப்பாவில் அழகாக கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த குவில்டு பேப்பர் இருக்கு இல்லையா அதை இதில் அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இதை லைனாக அப்படியே ஹாரிசாண்டலாக லைன் லைனாக லைனாக ஹாரிசாண்டலாக ஓட்டிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு அழகாக கிடச்சிரும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சிசர் வச்சு ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே இதில் அழகாக ஹாரிசாண்டலாக ஒட்டணும். இப்படி ஒட்டுறதுனால நமக்கு இது ஒரு சூப்பர் எஃபெக்டாக கிடைக்க போகுது. இது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக ஹாரிசாண்டலாக இப்போ ஓட்டிட்டோம். அடுத்து இப்போது வேர்டிக்கலாக இதுலேயே அப்படியே ஓட்டுறோம். அதுக்கும் கம் இந்த மாதிரி அழகாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பேப்பரை சூப்பராக அப்படியே சேர்த்து இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு கேலண்டர் கேம் கிராஃப்ட் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கோடு காத்துட்ருக்கு. அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போது ரெண்டுத்துலேயுமே இதே மாதிரி வெர்டிக்கல் ஹாரிசோண்டலாக நம்ம அழகாக இப்படி பேப்பரை அரேஞ்ச் பண்ணி ஓட்டிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது காஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரியே ஒயிட் பேப்பர் இருக்கு இல்லையா ஒயிட் பேப்பரை அழகாக மெஷர் பண்ணி அந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர் நான் ஒட்டிட்டேன், செகண்ட் கார்னர் இப்போ ஒட்டுறோம். ஸோ அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன்ஸ்க்கும் நம்ம ஒட்டிடணும். பேலன்ஸ் ஷீட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம் சரியா. ஸோ அதனால் வந்து மெஷர்மெண்ட் பார்த்து நல்லா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நாலு கார்னர்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒயிட் பேப்பரை தான் ஒட்டுறோம். பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டும் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சென்டரில் அதே மாதிரி ஒரு பார்ட்டிஷன் நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம ஒரு சின்ன பேப்பர் பீசஸ் இந்த மாதிரி ஒட்டுறோம் ரெக்டாங்கிள் ஷேப்பில். ஸோ ரெக்டாங்கிள்குள்ளே 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 ரெக்டாங்கிள் எத்தனை ரெக்டாங்கிள்ப்பா டோட்டல் எத்தனை ரெக்டாங்கிள் கனெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்கிறீங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துடலாம். அதை இப்படி ஈக்குவல் ஹாஃபாக மடிச்சுட்டு அதில் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிள் கிடைக்கும். அதை அப்படியே இந்த சென்டரில் ஸ்டிக் பண்ணிடணும். அடுத்து இந்த பக்கமும் அதே மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ லெஃப்டில் பண்ணுற மாதிரி ரைட்லையும் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அழகான ஒரு போர்டு ரெடி. இந்த போர்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த சோப் பாக்ஸ் அட்டைகள் இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அழகாக இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் இல்லை கம் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த சின்ன ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அதுக்கு அப்படி அட்ஜசண்ட்டாக நம்ம அந்த கோட்டுக்கு வெளியே ஒட்டணும். ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த கார்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து வச்சுட்டா என்னது இது கண்டுபிடிங்க. அதுக்குள்ளே நம்ம ஒயிட் கிளே வச்சு இன்னொரு வேலையை பார்க்கலாம்.
ஸோ ஒயிட் கிளே எடுத்துக்கலாம், இல்லை உங்ககிட்ட ஏதாவது குட்டி குட்டி பால்ஸ் இருந்ததுன்னா, குட்டி பாலாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எங்கிட்ட கிளே இருக்குது, நான் கிளே யூஸ் பண்ணுறேன். கிளே அழகாக இந்த மாதிரி நம்ம அழகாக உருட்டிக்கலாம். கிளே இல்லைனா மைதா மாவு இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மாதிரி குட்டி பிளாக் ஸ்பாட் டாட்டாக வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டாட்டாக வச்சு முடிச்சுட்டா நம்மளுடைய ஃபுட்பால் பிளேயிங் கோர்ட் கிடச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்ன? ஃபுட்பால். காலில் எப்படி உதைக்க முடியும்? முடியாதுல்ல. கையில் அழகாக இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு பிளேயராக இப்போ விளையாடினா போதுமா? இன்னொரு பிளேயரும் ஆட்டத்தில் இறங்கிட்டாங்க. வாங்க, யார் ஜெயிக்கிறாங்க, யார் கோல் போடுறாங்கன்னு பார்க்கலாம். தடுக்கிறது அடுத்து, நம்ம இந்த கோல் போட விடாமல் இதில் தடுக்கணும். கோல் போட தொட்டாலே ஜெயிச்சதான் அர்த்தம். அதனால் பார்த்து உங்களுடைய ஆப்பனண்ட்டை ஜெயிக்கவே விடாதீங்க. கமான் கமான் கமான். அச்சோ கோல் போட்டுட்டாங்களே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நடுவில் இந்த பாலை வச்சுட்டு உங்கள் பக்கம் கோல் போட விடாமல் தடுக்கணும். வா, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து ரெண்டு பிளேயர்ஸாக அழகாக கை விரல்களை வச்சே விளையாட முடியும். எப்படி கால் நமக்கு ரெண்டு இருக்கோ அதே மாதிரி கை விரல் அஞ்சு இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு விரலை வச்சு நம்ம இந்த ஃபுட்பாலை அழகாக ஃபிங்கர் பால்ஸாக இன்றைக்கி விளையாடிட்டுருக்கோம். ஸோ வீட்லேயே போர் அடிக்குது, என்ன பண்ணுறது, வெளியும் போக முடியாது அப்படின்னா ஃபுட்பால் கூட இன்றைக்கி நம்ம வீட்டில் விளையாடுற மாதிரி அழகாக ஒரு கேம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த ஃபுட்பால், சாரி ஃபிங்கர் பால் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா அண்ட் பை பை.